ஹாய் ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்குல வடை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படிலாம் செய்யலான்றதா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மரவள்ளிக்கிழங்கு பண்ணுறதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு வடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிழங்கு எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த தோலை வந்து நம்ம உரிக்கணும். இப்போ நம்ம உரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிழங்கில் உள்ள தோலெல்லாம் வந்து நம்ம வந்து உரித்து எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம காய் சீவர காய் கட்டை இருக்குல்ல, இதை ஒரு கழுவு கழுவிடலாம். கழுவிட்டு இப்போ காய்கறி கட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி காய் செதுக்கிறது இருக்குல்ல, அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம சீவி இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா பூ மாதிரி திருவிட்டோம், இந்த மாதிரி தான் திருவி எடுத்துக்கணும். இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு நாலு பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து மிக்சி பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குர குரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக அள்ளி இந்த மரவள்ளிக்கிழங்கை சீவனதை கொஞ்சம் அள்ளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, குர குரப்பாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நல்லா குர குரப்பாக அரைச்செடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கை இது பண்ணி வச்சிட்டோமா, இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை வந்து சேர்த்துருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கை வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து சின்ன உருண்டையாவோ பெரிய உருண்டையாவோ ஏதாவது ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சைஸாக எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து சட்டுன்னு பருப்போட மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியான சூப்பரான மொறு மொறுன்னு வடை வந்து செஞ்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம பருப்பு ஊற வைக்கணும் அரைக்கணுன்றது தேவையெல்லாம் இல்லை. மரவள்ளிக்கிழங்குனாலே சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நான் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சட்டுன்னு நம்மளோட வடை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. தரணி சுந்தியா அவன் ரிவ்யூ சொல்ல போறாங்க, கடிச்சு சொல்லுங்க பாப்போம். அப்புறம் மொறு மொறுன்னு இருக்கா, இருங்க இப்ப எங்க மாமா கொடுப்போம். மாமா வடை ரிவ்யூ சொல்லுவாங்க. எப்படி இருக்கு வடையை சாப்பிட்டு பாரு சொல்லுங்க மாமா. எப்படி இருக்கு? எதில் செஞ்சுருக்கேன்? மரவள்ளிக்கிழங்கு வடை. நீங்களும் இந்த மொறு மொறுன்னு மரவள்ளிக்கிழங்குல வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.